ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சளியும் இருமலும் உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுதா? டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் பல விதமான தொல்லைகளை சளியும் இருமலும் தந்துக்கிட்டே இருக்கா? அப்படின்னா கவலையை விடுங்க. இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இந்த ரெண்டு டிப்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான சளியும் இருமலையும் நிமிஷத்தில் மாயமாக மறைய வைக்கலாம். ஸோ சளிக்கும் இருமலுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய ரொம்பவே ஈஸியான ஹோம்மேட் ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ரெண்டு ரெமடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வகையில் முதல் டிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சளில் ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து சளிக்கும் இருமலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸை உடனடியாக அழித்து நம்மளோட உடலை பாதுகாக்கும், நுரையீரலை எப்போவுமே பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கக்கூடிய தன்மை மஞ்சளில் நிறைஞ்சு இருக்குது. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு அது கூட நான் சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து தேன். சுத்தமான தேனாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிமிஷத்தில் நிவாரணம் கிடச்சிரும். ஸோ தேன் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சளி இருமலுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது தேன். ஸோ இப்போ நான் தேனும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த ரெண்டையுமே ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோ நம்மளோட ரெமடி ரெடி. இதை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவில் இருமலோ இல்லை சளியோ இருக்கக்கூடிய அந்த நிமிஷத்தில் நீங்கள் இந்த ரெமடியை சாப்பிடலாம். சாப்பிட்ட நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சளியும் இருமலும் கட்டுப்படும். உங்களோட சளி மொத்தமாக மலம் வழியாவோ இல்லைன்னா வாய் வழியாவோ வெளியேறத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தேவை. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இதோ இஞ்சி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த இஞ்சியை சேர்த்து சாறு மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த இஞ்சி சாறை பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இதோ இஞ்சி சாறு தயாராக இருக்குது. அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிற ரெண்டாவது பொருள் வந்து மிளகு. உங்ககிட்ட மிளகு பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடராக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மூணு மிளகு எடுத்து அதை பொடியாக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகு பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோ நம்மளோட சளி இருமலை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ரெமடி ரெடி. இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது போல தான், கட்டுக்கு அடங்காத சளியும் இருமலும் இருக்கக்கூடிய எந்த டைமில் வேணாலும் இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிடலாங்க. இந்த ரெமடி சாப்பிட்ட உடனே உங்களோட சளியும் இருமலும் உடனடியாக கட்டுப்படும். இதை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சளி இருமலை நீங்கள் நாள்பட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களை கொண்டு போயிடும். அதனால் ஆரம்பத்திலேயே இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சளி இருமலுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைங்க. இது சிம்பிளான, சூப்பரான, எஃபெக்டிவான ரெமடி. ஸோ இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஹெர்ப் ஹெல்த் பியூட்டி ரிலேட்டடான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணுமா? அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன பண்ணணும்னு தானே கேட்குறீங்க? உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.